Welcome to Foodie Choice. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா எக்லர்ஸ் கஸ்டர்ட் பவுடர் கேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி. பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் அவன் எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற நார்மல் கடாயை வச்சு ஒரு எக்லர்ஸ் கேக் தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிள் இது பண்றதுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. ஸோ வாங்க குயிக்காக வந்து இந்த கேக்குக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குயிக்காக என்னன்னு பார்த்துலாம் அப்புறம் ஆட் பண்ணும் போது நான் வந்து சொல்கிறேன். ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கால் கப் சீனி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து அரை கப் தயிர், இது வந்து கால் கப் எண்ணெய், இது வந்து 1/3 கப் பால், இது வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எப்போவுமே ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதில் அரை கப் கட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணுங்கள். தண்ணியான தயிர் ஆட் பண்ணக்கூடாது, கட்டியான தயிர் ஆட் பண்ணுங்கள். புளிக்காமல் இருக்கணும் தயிர், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து கால் கப் மெஷர் பண்ண சீனி ஆட் பண்ணுறேன். கால் கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து சுகர் வேணும், அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணனாலும் கால் கப் ஆட் பண்ணாலே போதுமான அளவு தான். இதை வந்து நம்ம நல்ல ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர்லாம் தயிர் கூட மெல்ட் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா ரைஸ் ஆகி வரும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கு அப்புறமா கால் கப் எண்ணெய், நார்மல் குக்கிங் ஆயிலுங்க, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கப் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் கைவிடாமல். இப்போ வந்து எண்ணெய் தயிர் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி வந்து நம்ம வந்து நல்லா ஈக்குவலாக எல்லாம் கம்பைன் ஆகணும்ல, அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு கப் மைதா மாவும் அரை கப் வந்து கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் வந்து கஸ்டர்ட் பவுடர், அதையும் ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி நம்ம ஜலிச்சு எடுக்க போகிறோம். கஸ்டர்ட் பவுடரை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை கப் வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு ஜலிச்சிக்கோங்க. ஜலிச்சா தான் ஈக்குவலாக எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஸோ ஜலிச்சாச்சு, இப்போ வந்து கலந்து விட்டுறலாம். ஸோ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால் நம்ம பால் ஆட் பண்ணி கலந்து விட போகிறோம். நான் இன்றைக்கி 3/4 கப் 1/3 கப் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இப்படி தான் இருக்குது. நல்லா வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு எல்லா பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். ஸோ எல்லா பாலையும் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. டின் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா இடமும் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு எல்லா இடமும் பட்டுற மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து நம்ம பேக்கிங் டின்னில் ஊட போகிறோம். ஸோ பேக்கிங் டின் இல்லாட்டின்னா நீங்கள் வந்து கனமான ஒரு அலுமினிய பாத்திரம் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் அப்படி ஏதாவது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக க்ரீஸ் பண்ணணும். நான் வந்து எண்ணெய் போட்டுட்டு மைதா மாவு போட்டு டஸ்டிங் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஊட போகிறோம். மாவை விட்டுட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு மாவை விட்டுட்டு காட்டுறேன். விட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து இப்படி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு நம்ம 10 நிமிஷம் இந்த கடாயில் தான் வைக்க போகிறோம். உள்ளே ஏன் 2 பிளேட் வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக நம்ம வைக்க போகிற கேக்டின் வந்து ஒரு ஹைட்டடாக காட்டணும். அதுக்காக தான் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு பழைய கடாய் தான், யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த கடாயை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணும். ப்ரீஹீட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. 10 நிமிஷமா இது ஒன்றுமே வைக்காமல் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கணும். இதில் இந்த கேக்டின்னை வச்சுட்டு அந்த லிட் வச்சு க்ளோஸ் பண்ணணும்.
ஸோ இது வச்சாச்சு, நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட மறந்துட்டேன். ஸோ உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் போடுங்க, இல்லாட்டினா வேண்டாம். ஸோ என்கிட்ட ரெண்டு கலரில் டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு. அதை ஜஸ்ட்டு வந்து இப்படி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம், அங்கங்கேயா படுற மாதிரி பண்ணிவிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 35-40 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நமக்கு அப்போ தான் வந்து பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன், குத்தி பார்க்கலாம். நடுவில் ஃபஸ்ட்டு குத்தணும், வெந்துருச்சு. ஸோ ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து எட்ஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு தட்டிடலாம். நல்லா ஆறணும், ஒரு ஹாஃப் அன் ஹவராது ஆறணும். அப்போ தான் கேக் வந்து டின்ல வந்து ஒட்டாமல் வரும். எட்ஜஸ்லாம் இப்படி லைட்டாக ரிலீஸ் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம வந்து லைட்டாக தட்டினாலே சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் லோஃப் பேன் இருந்துன்னா அதுலேயும் விட்டு வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்குவேர் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி சர்வ் பண்ணலாம். கட் பண்ணி கட்டுற மாதிரிங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ கட் பண்ணிடலாம், நல்லா சாஃப்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கே. கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.